வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற மாதிரினா விக்ரம் ஏஜென்ட் மூவி அந்த இன்ட்ரோ எப்படி வீடியோ வந்து மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே புரியும். இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. இப்போ மொபைலில் ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு நியூ வெர்ஷன் வேணும். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இம்புட் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ அந்த இம்புட் ப்ராஜெக்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இம்புட் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு வந்து அந்த விக்ரமுடைய ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அது பேசிக்கே உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ கைன் மாஸ்டர் ப்ரீசெட் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு அதோட லிங்க் வீடியோ லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, டவுன்லோட் பண்ண பேசிக்கே தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இம்புட் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஃபைல் மேனேஜருக்குள்ளே ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அதை இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே செலக்ட்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இம்புட் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்துட்டுருக்கோம். இப்போ இம்புட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆன வாட்டி ஒரு 10 seconds வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுவே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன், இதில் வந்து எந்த ஸ்டெப்ஸுமே நீங்கள் தொடாதீங்க. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் விக்ரம்ன்ற டெக்ஸ்ட்டை வந்து கீழே இருக்க டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்கள், WA ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒரு ஆப்ஷன் மாதிரி, டிஸ்க்ளைமர்னால் அந்த சிம்பிள் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஃபான்ஸ் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃபாண்டோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த ஃபாண்டையும் ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ இந்த WA ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள், இங்கே ரைட் சைடு ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை எகைன் வந்து ஃபோல்டருக்குள்ளே கொண்டு போகும். நீங்கள் அந்த ஃபாண்ட்ஸை எங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன் டவுன்லோட் பண்ணிங்களோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அந்த ஃபாண்டை எப்படி செலக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாலிங் ஃபாண்ட் அப்படின்னு வந்துட்டு இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபாண்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ சாரி வெயிட் பண்ணுங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக்கில் வந்துடுங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு அப்படியே நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் இப்படி லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா இது ஃபான்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆகிட்டுக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த விக்ரமன்ற ஃபான்ட்ஸை வந்து இம்புட் பண்ணிட்டேன் அப்படின்றனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபான்ட்ஸ் வந்து இப்போ வந்து ஷோ ஆயிடுச்சு. இனிமேல் உட்காந்து நம்ம உட்காந்து இதில் வந்து எடிட்டிங்ஸை மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து விக்ரம் அப்படின்றது மேலே உங்களுக்கு இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபான்ட்ஸாக நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த விக்ரம்ன்ற ஃபான்ட்ஸை பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் எதுவுமே அலைன்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஒருவேளை அலைன்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது நேம்ஸை கூட உங்களோட நேம்ஸை கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு கீழே ஏஜென்ட்டுன்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கா, ஸோ அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் அந்த டெக்ஸ்ட்டை கிளீட் பண்ணவொடனே மேலே உங்களுக்கு அதுவும் ஷோ ஆகும். ஸோ அதையும் ஒன்றும் பண்ணாதீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே ஏஜென்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதையும் எதுவும் பண்ணாதீங்க. அதுக்கு கீழே விக்ரம்னு இருக்கும். ஸோ அதாவது ஏஜென்ட்டுக்கு பக்கம் விக்ரம்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடு மேலே பாருங்கள் எடிட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இப்போ நீங்கள் என்ன டைப் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தளபதினு வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ அந்த ஃபான்ஸ் இப்போ நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணி இதில் மட்டும் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கரெக்டாக வந்து அந்த ஏஜென்ட்டு அப்படின்றதுக்கு நேராக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இப்போ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ அதுக்கு கீழே ரோல்னு இருக்கும். ஸோ ரோலை எதுவுமே பண்ணாதீங்க. அதுக்கு பக்கம் அந்த சேனலோட நேம் இருக்கும், அதையும் எகைன் எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன உங்களோட நேம்ஸை வந்து டைப் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் லூனா டெக் தமிழ் அப்படின்னு நம்ம சேனல் நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ எகைன் ஓகே கொடுத்துட்டும் அதே மாதிரி தான் அந்த ஃபாண்ட் வந்து கரெக்டாக நம்மளோட நேம்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண அதோட சைஸை வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான சைஸை வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒரு சைஸில் இருக்கும், பட் நாம் ஒரு சைஸ் நம்மளோட நேம்ஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு கீழே பாருங்கள் பேட்ச்னு இருக்கும், அதை ஒன்றும் பண்ணாதீங்க. அதுக்கு கீழே எடிட்டர் இது எடிட்டர்னு இருக்கும் பக்கம். ஸோ இப்போ நான் வந்து எடிட் பண்ணுறதுனால நான் வந்து எடிட்டர் அப்படின்றத நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நேம்ஸ் மேலே இருக்கிறத கிளிக் பண்ணி எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எகைன் எடிட் பண்ணிக்கோங்க. இயரையும் ஒன்றும் பண்ணாதீங்க. பக்கம் இயர் அந்த 2022, ஸோ அதையும் ஒன்றும்
சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் சேஞ்ச் பண்ணது இந்த டெக்ஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணது வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம் நான் ஸ்க்ரீனில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருப்பேன்றதை பாருங்கள். தளபதின்றதை சேஞ்ச் பண்ணியிருப்பேன், அப்புறம் லூனா டெக் தமிழ் அப்படின்றத சேஞ்ச் பண்ணியிருப்பேன். அப்புறம் எடிட்டர்ன்றதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான இது. அந்த இடத்துல நீங்கள் என்ன ஃபில் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதை வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டே பெருசாக வந்து ஏஜென்ட்டு விக்ரம்னு இருக்கும். அந்த விக்ரம் இடத்துல நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் விக்ரம்ன்றதை எடிட் பண்ணி நான் விஜயின் வந்து டைப் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு சும்மா சொல்கிறதுக்கோசரம் வந்து டைப் பண்ணி காட்டுறேன். இப்போ விஜயின் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபான்ஸ் வந்து கொஞ்சம் மேலே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும் அது மறைஞ்சிட்டுக்கும். நம்ம அந்த ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி இழுத்துங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே இப்படி இழுத்துங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இப்போ ஃபான்ஸ் வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்து செட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃபான்ஸ் இதில் வந்து அலைன்மெண்ட் மட்டும்தான் பண்ணுறது, மீது ஒன்றுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஃபான்ஸை கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள், அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே இந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணி இப்போ ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். விக்ரம் மூவி ஹெச்டி இமேஜ்னு இருக்குங்களா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடு பாருங்கள், மேலே ரீப்ளஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை இப்போ செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோஸை வந்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா, நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ண பிக்கை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏதோ ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோஸை செலக்ட் பண்ண வாட்டி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ நான் ஏஜென்ட்டை கரெக்டாக வந்து இப்போ செட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுற ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்தளவுக்கு ஸ்டேச்சுரேஷன் தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு கூட லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, கான்ட்ராஸ்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ சூப்பராக வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த ஏஜென்ட் விஜய் அப்படின்றத நம்ம ஏஜென்ட் விக்ரம் தான் விஜயாக மாற்றிட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் சில இதில் வந்து ஆல்ட்ரேஷன் மட்டும்தான் பண்ணோம். சாங்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் அப்படின்றது டோட்டலாகவே இதில் எல்லாமே கொடுத்துரும். நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இது வந்து இப்போ பண்ண ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம வந்து ஆல் ஸ்டெப்ஸையும் கரெக்டாக வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதனால் பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எகைன் சொல்லிடுறேன், நான் மாற்றின சேஞ்சஸில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் ஒன் பை ஒன் ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எடிட் பண்ண போகிறது வெறும் 12 செகண்ட், கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதனால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம், நம்ம ஆட் பண்ணது எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே சூப்பராக வந்து மேக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் வந்துச்சு நீங்கள் ஈஸியாக வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.